Hi friends, welcome back to Tirunelvelicooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போதே நம்ம உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு மூணு தக்காளி பழம் அது தாங்க அளவு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்தெல்லாம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போவுமே நம்ம சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கிடுங்க தக்காளி பழம், அதனால் இப்போவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் வேக விட்டுடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது இந்தளவு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உரப்பு வந்து உங்களுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு. பாருங்கள் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இப்போ இதில் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் வேணா வாசமாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோங்க, அதை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம டெய்லியும் வீட்டுக்கு சமைக்கிற அதே சாதம் தாங்க, பாஸ்மதி அரிசிலாம் இல்லை. உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வேணும்னா அதில் கூட செஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.